என் பாசத்திற்கு உரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஏகே 63 திரைப்படம் கிட்டத்தட்ட நம்ம சிறுத்தை சிவா சார் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல் தான். 90% அது வந்து உறுதியா தான் இருக்குதுங்க. அந்த 10% ஏன் வந்து உறுதிப்படுத்த முடியலன்னா, ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இப்போ வந்து இன்னும் முழுசா முடியல. ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சு ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது நம்ம அண்ணங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அதுல ஏதாவது மாற்றங்கள் வருதா இல்லைனாக்கா ஒட்டுமொத்தமா மறுபடியும் வேற ஒரு கதை தேடுறாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் ஏகே 63 திரைப்படம் நம்ம சிறுத்தை சிவாசர் பண்றாரா இல்லை 64 போகுதா அப்படிங்கிற எல்லாமே முடிவாகும். ஆனா இப்போதைக்கு வேறு எந்த ஒரு இயக்குநரும் ஏகே 63 திரைப்படத்துக்காக வந்து கதை கேட்கல. அதாவது இது வரைக்கும் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து அதை வந்து நிறுத்தி வச்சுக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க வர்றது என்னன்னா, ஏகே 63 திரைப்படத்துக்காக நம்ம சிறுத்தை சிவாசர் எந்த அளவுக்கு ஒரு சவாலான விஷயங்களை கடந்து வந்திருக்காரு. சவாலான விஷயங்கள் அப்படிங்கிறத விட எவ்வளவு டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், நம்ம ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டுறீங்க. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்க கூட எல்லாத்தையும் கமெண்ட் பண்றாங்க, ஆனா பாசிட்டிவா கமெண்ட் பண்ற நீங்க வந்து ஏன் பண்ண மாட்டீங்கன்ற கேள்வியாக கேட்டிருந்தேன். அதுக்கு மதிப்பளித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேருக்கு மேல வந்து கமெண்ட் பண்ணிக்காங்க. நம்ம ஒரு 100 கமெண்ட் வந்து எதிர்பார்த்தோம், ஆனா ஒரு 50 இது வந்துருக்கு. 50% வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ 1000 பேருக்கு மேல பாப்பீங்க. ஒரு 100 பேராவது வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சிறுத்தை சிவாசர் கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக, ஏகே 63 திரைப்படத்துக்காக இல்ல, அண்ணாத்தே படத்துக்கு அப்புறமா நம்ம அண்ணனை வச்சுதான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு தகவல் தான். இது இப்பதான் உறுதியாச்சுன்னா கேட்டீங்க, கிடையாதுங்க. 1 வருஷம் இல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம 2-3 பதிவுல வந்து சொல்லியிருக்கோம், அண்ணாத்தே படத்துக்கு அப்புறமா சிறுத்தை சிவாசர் டைரக்ட் பண்ண போற படம் நம்ம அண்ணன் நடிக்கிற படம் தான் அப்படின்றத. ஸோ அதுபடிதான் வந்து இப்ப நடந்திருக்குது. இடையில அண்ணன் வந்து அடுத்தடுத்த டைரக்ட் வேற வேற படங்கள் வந்து கமிட் ஆகிட்டு இருந்ததுனால சரி அந்த கேப்ல வந்து சிவா சூர்யா சார் வச்சு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பண்ணாங்க. ஆனா அது தாமதமானதுனால அதுக்காக இந்த படத்தை விட முடியாது இல்லையா. ஸோ அதனால அதை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டு அண்ணன் படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ஆயத்தமாயிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா. அண்ணனை வச்சு இயக்க போற அவருடைய அடுத்த படத்துக்காக எத்தனை கதைகள் சொன்னார் தெரியுமா? இதுவரைக்கும் 4 கதைகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குங்க. இதுவரைக்கும் அவரோட ஜார்னியில் வந்து அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஏன்னா ஒரு என்ன ஜார்னரில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எப்போவுமே எல்லா டைரக்டருக்குமே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க நம்ம அண்ணன். ஏன்னா இந்த ஜார்னரில் அடுத்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜார்னருக்குரிய கதையை வந்து அவங்க சைட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரே இதுலேயே ஓகே பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரங்களில் 2வது ஒரு கதை வந்து சாய்ஸாக வந்து போகும். ஆனால் இந்த வட்டம் வந்து கிட்டத்தட்ட 4 கதைகள் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த 4ல 1 வரலாற்று சம்மந்தமான கதை, 2வது இன்னொரு கதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி பேக்கேஜ், எல்லா எமோஷனல் கலந்து எல்லா உறவுகளும் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கதையை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்குது. சிறுத்தை சிவாசர் நம்ம அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் உருவாக்குன படங்களை காட்டிலும் இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு ஜார்னரை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து தெரியுது. ஸோ அதனால 4வது இதைத்தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கன்ஃபார்மாக வந்து நம்ம அப்டேட்டாக வந்து கொடுக்க முடியும். ஆனால் 2 ஸ்கிரிப்ட், அதாவது 2 கதையை ஸ்கிரிப்ட்னு சொல்ல முடியாது, 2 ஸ்டோரி வந்து முற்றிலுமாக ரிஜெக்ட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரு விஷயத்த வந்து ரிஜெக்ட் பண்ணலை, அதாவது ஒரு கதையை வந்து ரிஜெக்ட் பண்ணலை. அது என்னன்னா வரலாற்று சம்மந்தமான ஒரு கதையை வந்து நம்ம சிவா சார் அண்ணன்ட்ட சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதையை வந்து முற்றிலுமாக ரிஜெக்ட் பண்ணலை. அது பெண்டிங்கில் இருக்குது, எப்போ வேணாலும் அது உருவாக்கப்படலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப காலமாகவே இந்த வரலாற்று படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம அண்ணனுக்குள்ளாக இருந்துகிட்டு தான் இருக்குது. அது வந்து பார்க்கும்போதே தெரியும், அவங்க வெளிப்படையாக வந்து சொல்லாட்டினாலும் கண்டிப்பான முறையில் அது இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சியிலும் அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏன் வந்து அது தள்ளி தள்ளி போகுது அப்படின்னாக்கா தயாரிப்பாளரோட நலன் கருதி தான். எப்பவுமே வந்து ஏதோ நம்ம ஆசை நிறைவேறினா போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர் நம்ம அண்ணன் கிடையாது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற பார்ப்பாங்க இப்போ உள்ள வியாபாரத்துக்கு. ஓகேங்களா. அதாவது கதையை நம்பி இறங்கும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் வந்து 500 கோடி வசூல் பண்ணலாம், 1000 கோடி வசூல் பண்ணலாம். ஆனால் டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு அந்த சேஃபான சோனுக்குள்ள தயாரிப்பாளர் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த படம் தள்ளி தள்ளி போறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்குது. ஸோ அதனால தான் தள்ளி தள்ளி போயிருக்கலாம். விஷ்ணுவர்த்தனும் ஒரு மன்னர் காலத்து கதையை வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே தள்ளி போறதுக்கான காரணம் வந்து இதுதான். கூடிய சீக்கிரமே அது மாதிரியான ஒரு படத்துல நம்ம அண்ணனை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு ஏகே 63 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, இதுதான் இவ்வளோ பெரிய விஷயங்களை கடந்து தான் வந்திருக்காரு. ஓகேங்களா. எப்பயுமே ஒரு கதை 2 கதையில ஓகே பண்ணக்கூடிய நம்ம சிறுத்தை சிவாசர் 4 கதைகள் சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து படத்தை வந்து ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஷேர் பண்ணியாச்சு. இந்த ஒரு தகவலை நம்மளுடைய ரசிகர்கள் எல்லோருக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆரம் முத்து.